ஹலோ அகில், நீ இப்ப வரியா இல்லையா? ஹே, எங்க இருக்க நீ? பைக்கர்ஸ் கிளப்ல. ஆஷா, என்ன இது புடிவாதம்? இங்க வந்து ஐ லவ் யூ சொல்லு, இல்லனா செத்து போயிடுவேன். ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வரியா இல்லையா? ஹே, வாய் மூடிட்டு வீட்டு போ. வரியா இல்லையா அகில்? ஆஷா, நீ இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா? இல்ல. ப்ளீஸ், நீ வீட்டுக்கு கிளம்பு, நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். இப்ப வந்தா என்ன பார்க்க முடியும்? நாளைக்கு வந்தா என் பொணத்தை தான் பார்க்க முடியும். நான் மறுபடியும் ஃபோன் பண்ண மாட்டேன். அகில், திஸ் வில் பி மை லாஸ்ட் கால். என் தங்கச்சி அநியாயமா கொண்டுடா, போடா இங்க இருந்து போ. கண்ணல படாத, இனி எப்பவுமே கண்ணல படாத. சொல்லு, மரியாதை இங்க இருந்து போயிடு. போ. அப்படி சொல்லாதடா, நான் சொல்றது கேள். போடா, சொல்லு. போயிடு. அப்பையில இருந்து அவன் என்ன வெறுக்க ஆரம்பிச்சான். ஆஷா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எத்தனையோ தடவை அவனை சந்திக்க போனேன், எத்தனையோ தடவை சமாதானப்படுத்த முயற்சி பண்ண, அவனுக்கு மேல கோபம் அதிகமாச்சு தவிர குறையவே இல்லை. என்கிட்ட பகையதான் வளர்த்துக்கிட்டான். ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம். ஆனா பிரிஞ்சாலும் அவங்கள என்னால் மறக்க முடியல. என் மனசுல உள்ளதை ஆஷா புரிஞ்சுக்கல, ஆஷா மனசை என்னாலையும் புரிஞ்சுக்க முடியல. அதனால சோனு என்ன விரோதியை தான் பார்த்தான். கண்ணும் இந்த பார்வையும் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. உன்னை பார்த்தா வெட்டியா சண்டை போட்ட மாதிரி தெரியலையே. வெட்டுறதுக்காகவே சண்டை போட்ட மாதிரி தெரியுது. எந்திரா, எந்திரா. ஏண்டா அவங்கள அடிச்ச? ஏங்க, அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, மீச முளைக்க கூடாதுங்கிறாங்க. உடனே பொம்பளையே சேலையை பிடிச்சி எடுத்து போடுறாங்க, இல்லை குறிப்பாக சேர்ந்து தண்ணி அடிக்க உட்காந்துறாங்க. ஐயா, இந்த மாதிரி பயில்களுக்கு டெய்லி 4 பேரையாச்சும் பொம்பளுக்கணும். என்ன மாதிரி கண்ணியமானவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிருச்சுங்கய்யா.